बेबीकॉर्न मसाला। हाय फ्रेंड्स, இன்னைக்கு நம்ம பண்ண போறது பேபிகார்ன் கிரேவி. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க फ्रेंड्स, நான் இப்போ பேபிகார்ன் எடுத்துக்கேன். இது ஒரு 300 கிராம்ஸ் கிட்ட இருக்கும். இது வந்து நம்ம சுடுதண்ணில போட்டு ஒரு 10 मिनिट्स வேக வச்சிரலாம். நான் பாத்திரத்துல தண்ணி வச்சிட்டேன். இதல நம்ம ஆட் பண்ணிரலாம். கொஞ்சமா salt ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 10 मिनिट्स வேகட்டும். இப்போ தேவையான பொருள் பாத்தீங்கன்னா ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கேன். रे पच मिगा इंजी पू पेस्ट वो अब रे तक पत् कैश्यू आड पड़ी अरे वे एप्ली पड़े पाक स्टव कड़ा वाची वो बटर आड पड़ो आयिल आड पड़ी के कुछ स्टवल एना ऊती नम्बर वो ईटम्स पटकल ब्रिंजे रे ऐलका அப்புறம் வந்து லவங்கம் ரெண்டு ஒரு டீஸ்பூன் சீரகம் கூடவே மூணு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. இது கூட நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். इतकू नम्बर और स्पून इंजी पू पेस्ट आड पड़ी के मसा आड पड़ी के रे स्पून कोरियर पउडर पड़नों टी स्पून पटर और टी स्पून चिल्ली पउडर और टी स्पून जीरक पड़ी और टी स्पून गरम मसाला वेल साल आड पड़ी के தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதுல வந்து நான் காஷ்யூ சேர்த்து போட்டுருக்கேன். 10 காஷ்யூ ஆட் பண்ணிருக்கேன். ரெண்டு தக்காளி போட்டுருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. கொஞ்சமா மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே தக்காளி அரைச்சுள்ள இந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா ஊத்திக்கோங்க. பாருங்க फ्रेंड्स, நம்ம இப்ப வேக வச்சு வச்சிருக்கல ஒரு கார்ன் பேபி கார்ன் அதை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க போட்டு ஒரு 3 to 5 minutes ஆயிடுச்சு. இதுல வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே நான் வந்து அமுல் க்ரீம் எடுத்துக்கேன். ஃப்ரெஷ் க்ரீம் அதை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் फ्रेंड्स, நம்மளோட பேபிகார்ன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சப்பாத்தி தோசை எதுக்கான வச்சு சாப்பிடலாம். நல்லா டேஸ்டா இருக்கும். பாருங்க फ्रेंड्स, நம்மளோட பேபிகார்ன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா டேஸ்டா டிஃபரெண்டா இருக்கும். இது சப்பாத்தி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.